என்னங்கண்ணா ஏங்க சாப்பாடு கொடுக்கறது தப்பாங்க அம்மா டிஆர்எஃப் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆசி டிஆர்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் இருக்கும்லடா, அப்போது வந்து நாங்கள் ஃபன்னி நியூஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்துருப்போம். ஃபன்னியாக ஒரு நியூஸ் சேனலை பற்றி கொஞ்சம் ஒரு ட்ரோல் பண்ணி போட்டிருந்துருப்போம். ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணா வந்து ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருந்திருக்காங்க போல். எங்ககிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க, காலிலேருந்து சாப்பிடல தம்பி, ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கையில் வந்து காசு இல்லையா, ரொம்ப சங்கடமாக போச்சு. அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கும் மனசு வரல, கையில் பார்த்திங்கன்னா காசு இல்லை. வீட்டுக்கு வந்து அம்மாட்ட ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா நம்மளுக்கே சோறு போட மாட்டாங்க. கரெக்ட் தான்றா, நம்மளுக்கே சோறு போட மாட்டாங்க. அதனாலே நம்ம என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்ச ஒரு பாய் இருக்கார், அவர் வந்து கேட்ரிங் கூட்டு போனார். ஸோ அவர் வந்து 600 ரூபா சேலரினார், முதல் இடத்துலே 650 ரூபான்னாரு, அதுக்கு 600 ரூபா தான் கொடுத்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஒரு 10 பேர்த்துக்கு, அவருக்கு மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு 10 பேர்த்துக்கு அப்படியே சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சுங்க. ஐயா ஐயா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சுங்க. மெயின் ரோட்டில் இருக்கிற நம்ம பிஸ்னி கடைன்னு ஒரு கடை இருக்கா, எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படியே அதை வாங்கிட்டு ஆரம்பிச்சிடலாம். ப்ரோ என்ன ப்ரோ? ஏன் ப்ரோ எவ்வளோ மணி கேட்டாங்க ப்ரோ? 10,000 தாங்க ப்ரோ. மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோங்க, கேமராவோட பேட்டரியை மறந்துட்டோம். எனக்கும் மறந்த மாதிரி ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு, பேட்டரியை மறந்துட்டோங்க. நம்மளை தான் பார்த்து சிரிக்குதுங்களா? ஸ்கூபி ஏய் ஏய், என்னடா புலி உரும்புது, புலி உரும்புது, இடி இடிக்குது, இடி இடிக்குது. புலி வரும்புதா உரும்புதா? அப்படியே வரும் இல்லை ப்ரோ. தண்ணிக்கான் எங்கே போய்வாங்க? தண்ணிக்கான் இல்லை, வாட்டர் பாட்டில் எங்கே போய்வாங்க? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நான் நம்ம வெண்மணி டீ கடையில் தினமும் ரெகுலராக டீ குடிப்போங்க, அந்த கடைக்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு கிளம்புவோங்க. அம்மா நீ பிரியாணி செய்யறோம்ப்பா, வாப்பா சாப்பிடுங்க. தண்ணி பாட்டில் மாப்பிள்ள 10 வாட்டருக்கு மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள தூக்குவாங்க? ரெகுலரா வந்து டீயும் படையும் சாப்பிட்டு போவோங்க. தினமும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு தான் இங்கே வந்துடும். கரெக்டாக அவனுக்கு 4:10 ஸ்கூல் வரும். நாயாக சுற்றி கரெக்டாக 4:30 வீட்டுக்கு வருவீங்க அந்த நாய். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே ஒரு 4:30 இங்கே ஃபோன் பண்ணுவேன். வீட்டில் கிளம்பி கிளம்பி வர்றதுக்கு தலைவனுக்கு 5 மணி ஆயிரும். 5 மணிக்கு கரெக்டாக இங்கே வருவோங்க நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு. இந்த சாயந்தரம் நேரம் குடிக்கும் போது நல்லா இருக்குங்க. அக்கா 10 ரூபா பாட்டல் தானேக்கா? அக்கா 10 ரூபா பாட்டல் தானே? எத்தனைடா வாங்கியிருக்கா? 10 வாங்கிட்டியா? இல்லை கூட பார்ப்போம். அடா பாவி, எல்லாமே வெயிட் வெயிட்டாக இருக்கு. என்னடா பண்ணு, உட்கார் 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 கிளம்பு. வண்டி கிண்டி வருதான் பாரு. கேட்போம். ஐயா ஐயா, கேள்றா கேள்றா, ஐயா சாப்பிட்டீங்களாயா? வேணாமா? யார் வேணாமாண்டா?
ஐயா சாப்பிட்றீங்களா வேணான்றாரா. ஸோ ஐயா கிட்ட ஃபஸ்ட்டே கேட்டோம், ஃபஸ்ட் ஆள் நம்மள்கிட்ட வேணான்ட்டாங்க. அவர் ஓசிபி கேளுறா. ஹலோ கேளு கேளு, தூங்குறாங்களா? ஊசிபி கேளுறா, ஊசிபி சும்மா சாப்பிட்டு கேளு. பிரபலம் ஆகல, நீங்க வேணா சேனல்ல பாருங்க, பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க நாங்க பிரபலமா இருக்கோமா இல்ல நார்மலா இருக்குமான்னு. ஒரு குழம்பு எடுத்து கூட அப்படியே இந்தாங்கண்ணா. பேச பார்க்கணுமா பார்த்துட்டீங்களா? இல்ல இல்ல, நாங்க இங்க வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்போம், அப்ப இந்த அண்ணனை பார்த்தோம். அவனா வீடியோ நீங்க பாருங்க, வீடியோல எந்த மாதிரி சொல்லியிருப்பேன் நீங்களே பாருங்க. அப்போமா சாப்பாடு கொடுக்கறது தப்பாங்க. என்ன ஒரே இருட்டா இருக்கு. நீங்க பாட்டு வீட்டுக்கு எதுக்கு வந்தோம்னு பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்க வந்தவங்க. தண்ணியை குடிச்சிட்டு கிளம்புவோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நாங்க வீடியோ கண்டி பண்றோம்ட்டாங்களா, கொஞ்சம் சங்கடமா போச்சு எனக்கு. சரி பேசுறவங்க பேசட்டும். சரியா இருக்காரா? ரெண்டு பேர் இருக்காங்களா? கேட்டு பாரு. நான் வரேன், வந்தாலும் பரவாயில்ல. அதான் வா ஐயா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா ஐயா? இருங்க இருங்க. அவரு அவரு சாப்பிட்டாரா? அம்மா இல்லையா? இல்லையா, அது இதனால என்ன யாருக்கு அது கூட நாங்க தண்ணி போட்டல. அவருக்கு அவருக்கு தந்துடவா? நாங்க ஏ அவர் வீடு எங்க இருக்கு? இங்கதான் இருப்பீங்களா? இன்னொரு தண்ணி போட்டல் கூட. கண்டிப்பா கண்டிப்பாயா கண்டிப்பாயா, போயிட்டு வரையாம்மா. இந்த மாதிரி பேசி அமைச்சுட்டா மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க, கரெக்டா? ஸோ எனக்கு என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் ஒரு 10 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசையா இருக்குங்க. அது கொடுக்கறதுக்கு தாங்க நம்மகிட்ட அமௌண்ட்ன்றது கொஞ்சம் கூட இல்லை. ஆமா, அந்த டிடிஎஃப் அண்ணா லெவலுக்கு வந்துட்டோம்னா கண்டிப்பா கொடுக்குறோங்க. அதனால லெவலுக்குலாம் நம்மளால வர முடியாது. ஸோ வந்தா வாய்ப்பு இருக்குங்க. இஸ்மாயில் அந்த அந்த சந்தைக்குள்ள இருப்பாங்களா? பாத்திரிக்கல நாங்க ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு நாங்க கொடுக்கணும் சொல்ல போனா. ஒரு ஒருத்தவங்களையும் பார்த்து வச்சுக்கிட்டோம் நாங்க, இங்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதனாலதான் இந்த உட்காந்துருக்காங்கடா. கொடுப்போமா? ஏப்போமா? ஆச்சு சாப்பிட்டீங்களா? அப்படியா? சாப்பாடு தரோம் ஆச்சு. அங்க நாங்க வந்து அது எப்படி சொல்ல, எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு ஒரு இது.
வேற விசேஷம் இல்ல. குடுங்கம்மா. அண்ணா குடுத்துறியாத. எடுக்க முடியுது எடுக்க முடியுது எடுக்க முடியுது. கிளம்புவோமா? இன்னொன்று வேணுமா? சரி. நாங்க அவங்க கொடுத்துருங்க. இங்க பாருங்க, அவங்க வந்தாங்கன்னா டிஆர்எஃப் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிடுங்க. டிஆர்எஃப் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஆ அம்மா, ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 பேருக்கு கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். ஆனால் 3 பேரா? அந்த அண்ணா ஒன்று, அந்த ஐயா ரெண்டு வாங்கிட்டாங்க, இப்போ அவங்க 3 வாங்கிட்டாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கிட்டு போய் பார்ப்போம் யார் இருப்பாங்கன்னு தெரில. நம்மளும் அலைச்சிருந்தே அலைஞ்சிட்டு இருக்கோங்க. ஆளைக்கானா எங்கே நண்பா போய் கொடுக்குறது? ஏய், இங்க கூட வேலை சேர்ந்த. சாரி, கோச்சுக்காதீங்க. ஏன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? நான் பண்ணல. என்னடா இங்க வேலை பார்த்துட்டு இருக்க? சொல்லவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டமா? சரி, போய் வேறே பாரு, நாங்கள் போயிட்டு வரோம். ஆ சரி, போயிட்டு வரோம், பார்த்து வேலை தர்றா. ஃபேமிலியோட இருக்காங்களா? ஆத்தாடி வேணாம்ப்பா. அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்து உட்காந்துருக்காங்களா? அவன் கேட்பாங்க, டேய் சொந்த கிட்ட என்ன இருக்குடா, அதே வீட்டில் இருந்து சாப்பிட்டு போடா அப்படின்ட்டு அவருக்கு. ஏய் இல்லடா, ஓரமா நிக்கிறாங்க பாரு. அவங்களும் இல்லடா. டேய் கேப்புமா, பாருக்காங்களே வராங்கடா. டேய் லூசு போயில இறங்குடா. சாப்பிட்டாச்சா? சாப்பாட்டு சாப்பிட்றீங்களா? நாங்கள் அப்போல வந்தவங்களை பார்த்துக்கிட்டே போனோமா, அது உங்கள் வீடு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போயிட்டோம். அதான் திருப்பி வந்து பார்த்தோம். அப்படியே வாட்டர் பாட்டில் கொடு. பாப்பா, பாப்பா பேர் என்னது? மேரியா. தாங்க, சரி போயிட்டு வரோம். புரியல? இந்த தரேன். ஏய் பத்திரம் ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்காடா? இந்தாங்க போயிட்டாரா? என்ன நண்பா, கிட்டத்தட்ட 70 ரூபா இருக்குன்னு பார்த்தா என்ன 10 ரூபா தான் இருக்கு. பிஸ்மில வாங்கலையா நீ? நீ வாங்குறேன்னு அட பாவி, வாங்கலையா நீ? குடுத்துட்டே வாங்கி கொண்டுருவோம். ஏ 50 ரூபா குடுத்தியான்ட்ட? போலீஸ் நம்மள அடிக்கும். எத்தனை சாப்பாடு நண்பா இருக்கு? மூணு. 7 பேர் கொடுத்தாச்சு, இன்னும் 3 பேர் இருக்காங்க. எங்க போய் கொடுக்க நம்ம?
உங்ககிட்ட யாராச்சும் இருப்பாங்களா நண்பா? அந்த இருக்கார் அடை பார்த்தாச்சு இந்த அவர் கொடுப்பமா அவர் கொடுத்துட்டு வந்துடும்மா கொடுத்துட்டியா நீனே ஏன்டா அடிச்சு விடுவாரா எனக்கு அவரை பாக்கிய பயமா இருக்குடா அவர் பேசாம அடிச்சு விட்டாருண்ணா நீ இருப்ப சுத்தி இருக்கிறவங்க நம்மளை சேர்ந்து அடிப்பாங்க எடுத்து ஐயா சாப்பிட்டீங்களா ஐயா சாப்பாடு வேணுமா நல்ல வேலை எதுவும் சொல்லலங்க சங்கட்டமா இருக்கு என்ன நண்பா ஆமா லைப்ரரி இங்க நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் லைப்ரரிக்கு வந்திருக்கேன் நிறைய வாட்டி அம்மா என்னடா அது வர மாட்டேங்குது நண்பா நீ அந்த கூலிங் பாட்டில் மட்டும் எடுத்து கொடு கூலிங் பஸ் அது பேர் கூலிங் பாட்டில் அது கூல் ட்ரிங்க் தான் நான் கூல்டிங் பாட்டில் இருக்கு அதை என்னங்கய்யா தண்ணி பாட்டில் கொடுறா என்னங்கய்யா போயிட்டு வரையா வாடா 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 அடிச்சிட்டு போறாரு அவர் பேசாம எனக்கு என்னன்னு தெரியல பயமா இருக்கு சாப்பாடு கொடுக்க வந்தாலே ஏன்னு தெரியல இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சுங்க நம்ம வந்து பேட்டரியை மாற்றிட்டோம் நல்ல வேலை எடுத்துகிட்டு வந்தோம் பேட்டரி அப்படியே கிளம்புவோங்க ஸோ இன்னும் ரெண்டு சாப்பாடு இருக்குங்க அது யார்கிட்ட கொடுக்குன்னு தெரில ஆள் எங்கிட்டு இருப்பாங்கன்றதுன்னு தெரிலங்க ஐயோ இருப்பாங்களா நண்பா எனக்கு வந்து இப்போ பெட்ரோல் நாங்கள் அதாங்க ஒரு கோளாறாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் இப்போ ஒரு அமுருது பெட்ரோலா அந்த இங்கே ஒருத்தவங்களை பார்த்தேன் அவங்க பேசாமல் ஐயானாப்பா மகால் மகால் வாசலில் இருக்காங்க போகிற வழியில் இப்போ பெட்ரோல் எங்கே பெட்ரோல் போட்டு நீ போலீஸ்காரர்களை பார்த்தாலே வாயில உதறது ஏன் தெரில அந்த பயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ ஏன் போலீஸை பார்த்தா பயமாக இருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம ஒரு தாட்டி மாட்டின பாருங்க இல்லைங்க எனக்கு வந்து இந்த லைசன்ஸ் மட்டும் நான் போட்டேனா ஒரு பயம் இருக்காது எனக்கு நான் பேசாமல் போயிட்டு இருக்கேன் மழை போய் பெட்ரோலை போட்டு வந்துடுவோங்க அப்படியே யாராச்சும் இருந்தால் அப்படியே கொடுத்துருவோம் ஆனால் சுற்றி சுற்றி பார்த்துருதான் இருக்கேன் யாரையுமே காணாமல் இங்கே ஏய் காசை கொடுறா அண்ணா 50 ரூபாய்க்கு போடுங்கண்ணா போடுங்க அப்படியே சுத்துரா ஓரளவு கீழே மிஸ் ஆகாம சார் தான் வா போலாம் ஸோ இங்கே பாலத்துக்கில் யாராச்சும் ரெண்டு பேர் இருந்தால் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவோம் ப்ரோ ஸோ பாலத்துக்கில் இப்போ ரெண்டு பேர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அப்படியே கொடுத்துட்டு போயிடுவோம் இருப்பாங்கன்னு டவுட்டாக இருக்கப்பா எங்கே இருப்பாங்கன்னு தெரில இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை நம்ம அங்கே தான் போகணும் எல்லையில் சா தலையெல்லாம் சுற்றுதுப்பா தலையெல்லாம் சுற்றுதுப்பா நாய் சுற்று கிடக்கா ஐயோ என்னடா சொல்கிற கரண்ட் அடிப்பட்டா சங்கட்டம் எங்கள் ஊரே சுத்தியாச்சுங்க வேற எங்கெங்க போய் கொடுக்க இருக்கிற பெட்ரோலும் கோவிந்தா வாயிருமே போகிற வழியில் யாராச்சும் வந்து அப்படியே கொடுத்துடலாம் நண்பா நம்ம அப்படியே வீட்டுக்கு போவோம் ஆமாம் போகிற வழியில் யாராச்சும் இருந்தால் கொடுப்போம் இல்லாட்டினா அந்த எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுக்கோம் என்னடா அம்மன் எவ்வளோடா சுத்த கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நிறையா சுற்றிட்டுங்க யாருமே இல்லை யாராச்சும் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நான் பேசாமல் கொடுத்துட்டு வந்துடுவேன் யாருமே இல்லையே போகிற வழியில் யாராச்சும் இருந்தால் கொடுத்துருவோம் ஒரே வீட்டுக்கு வந்தாச்சுங்க நண்பா இப்போ இதை நம்ம தான் சாப்பிடணும் வா சாப்பிட்டு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க இப்போ டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2:30 ஆச்சுங்க நம்ம எத்தனை மணிக்கு டைம் ஆரம்பிச்சது 1 மணிக்கு ஆரம்பிச்சதா 1 மணிக்கு ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலையா ஆமாம் கரெக்டாக 1 மணிக்கு ஆரம்பித்தோம் ஆனால் 12 மணிலேருந்து சுற்றிட்டு தான் இருக்கோம் சாப்பாடு வாங்கிட்டு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தோங்க
கிட்டத்தட்ட ஒன்றே காலைக்கு தான் ஆரம்பித்தோம் கொடுக்குறது. ஸோ ரெண்டு பேர் மட்டும் எங்கே இருக்காங்க எங்களுக்கு சத்தியமாக தெரில. ரெண்டே முக்கானெல்லாம் எங்களுக்கு தலையெல்லாம் இங்கே இருக்குதுன்னு சுற்றுதுங்க. அதனால் அந்த ரெண்டு சாப்பாடு இப்போ நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். நான் வேணும் சாப்பிட்லாமா? எடுத்துக்கோ ப்ரோ. இதான் ப்ரோ, உனக்கு ஒரு பட்டணம் எனக்கு ஒரு பட்டணம். ஆனால் நம்ம கிட்ட மட்டும் 45 ரூபான்ட்டாங்க பார்த்தியா? எல்லாத்தையும் 40 ரூபா ஊரில் போட்டதே 40 ரூபா 45 ரூபான் போட்டுருந்துச்சா? இல்லை எங்கள் அம்மா 40 ரூபாயும் வாங்கணும்னு சொல்லிச்சேன். நல்லாயிருக்கும்டா. அப்படி தான் கூடாது. நான் நிறைய அள்ளி வாயில் போட்டுருந்தேன். சாப்பிடணும் ரெண்டு பேரும் சரியான ஃபுட்டி சாப்பாடு வெறியர்கள் நல்லா சாப்பிடுவோம். அதனால நான் சொல்லவா, நான் வந்து அதிகமாக சாப்பிடவே மாட்டேங்க. உண்மையிலே சொல்கிறேன், காலையில் சாப்பிட மாட்டேன், மதியானம் மட்டும் சாப்பிடுவோம், நைட்டு சாப்பிடுவோம், அவ்வளோதான். எனக்கு வந்து அவ்வளோதான் சாப்பாடு இறங்குவோம். சின்ன வயசில் தின்றது அது அப்படியே உடம்பு அதாக ஆயிடுச்சு. உடம்பு குறைக்கினாலும் குறைக்க முடியல. என்ன பண்ண, சாப்பாடுலாம் அந்தளவுக்கு நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். இஸ்மெயில் மாதிரி ஏடா எண்ணி கோர்த்து ஒரு அதிகமாக சாப்பிட்டுட்டு. உண்மையிலே நான் சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு சொல்ல போகிறேன், உண்மையிலே அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த வீடியோவில் தான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோவில் தான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய். See you.